என்றால் மாதம், அதாவது மாம்பழ வாழை என்கின்ற முட்கடிகளில் எந்த கடியை கொண்டு வந்தாய்? சொல்மகனை அதையும் கொண்டு வந்து உனக்கு தர சொல்கிறேன். கடி என்று சொன்னால் மாம்பழ என்று சொல்லக்கூடிய முட்கடியில் எந்த கடியை கண்டு வந்தாய் மகனே என்று கேட்கிறாய். உண்மைதான். அந்த கனி எனக்கு தெரியுமா? என்ன கனி அது? எட்டு கனி இருக்கலாம். கனி ஏய் அம்மா உன்னை கடிச்சா அம்மா தாயி அந்த கனியினுடைய பெருமை என்ன தெரியுமா தாயி? விவரமாக செல்வாய் மகனே. அம்மா கொம்புளைய பழுக்காதம்மா தாயி. என்ன சொல்கிறாய்? தெற்கு திசையாக சென்று அழகான ஒரு கனியை கண்டு வந்தேன். கனி என்றால் மாதத்தில் ஒரு பூ, வருடத்தில் ஒரு காயம் காய்க்கக்கூடிய கனி, கொம்பிலே பழுக்காது குடலிலே பழுக்கக்கூடிய கனி என்று சொல்கிறாய். அப்படிப்பட்ட கனி என்ன கனியாக இருக்கும் மகனே? அம்மையப்பா அருகாமையில் வருவாய் மகனே. காத்தவராய் என் சொன்னதை கேட்டாயா? தென் திசையாக சென்று அழகான ஒரு கனியை கண்டு வந்தாராம். கனி என்றால் மாதத்தில் ஒரு பூ, வருடத்தில் ஒரு காயம் காய்க்கக்கூடிய கனியாம். கொம்பிலே பழுக்காது குடலிலே பழுக்கக்கூடிய கனி என்று சொல்கிறானே, அப்படிப்பட்ட கனி என்ன கனியாக இருக்கும் மகனே? உனக்கு தெரியுமா? மாதம் ஒரு பூ பூக்கும், உண்மைதான். வருடம் ஒரு காய் காய்க்கும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான கனி, அதிசய கனி, உண்மைதான். தாயே மகனே, என் அறிவு கேட்டி பிரகாரம் அவன் கண்டு வந்தது கனி அல்ல. சரி, அவன் ஒரு கண்ணியை கண்டு வந்திருக்கான் பொம்பளை பொறுக்கி. என்னை கண்ணியை கண்டு வந்திருக்கின்றாராம். ஆம் தாயே. ஒரு பெண்ணை பார்த்து விட்டு வந்துதான் தாயாரிடத்தில் பெண்ணை பார்த்து வந்தேன் என்று எப்படி சொல்வது? என்று கனி என்றும் ஆலை என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறானா? ஆம் தாயே. அப்படியா? ஏன்னா அவன் சொல்றது மாதம் ஒரு பூ பூக்கும், வருடம் ஒரு காய் காய்க்கும்னா பொம்பளைதான் மாசத்துக்கு ஒரு தாட்டி வாசலுக்கு தூரமா போகும், வருஷத்துக்கு ஒரு தாட்டி பிள்ளைய பத்தெடுக்கும். இதத்தான் அப்படி போட்டு ஒழட்டிட்டு கிடக்க மகனே. காத்தவராயா? காத்தவராயா? அப்படியானால் நீ ஒரு பெண்ணை பார்த்து விட்டு வந்தாயா? உண்மையாகப்பா. என்ன பெண்ணை பார்த்து விட்டு வந்திருக்கிறாயா? எந்த ஊரு எந்த தேசம் மகனே? எனக்கு அறிய சொல்லுமாடா. எந்த ஊரு எந்த தேசம் மகனே? எனக்கு அறிய சொல்லுமாடா. ஆரியப்பராஜன் மகள் ஆரியவாராவை நீ சென்று பார்த்து வந்தாயா? உண்மையாகத்தான் தாயே. என்ன சொல்கிறாய்? இன்னும்
ஆரிய பிராஜனமாக ஆரியமாலா இருக்கக்கூடிய இடமும் ஆயிரம் ஆயிரம் பேர் கவலில் இருக்கின்றார்கள். உண்மைதான். அந்த பெண்ணை பார்ப்பதென்றால் மனிதன் வடிவத்தில் சென்றால் பார்க்க முடியாது தாய். மற்ற மீன்றும் விழுத்து வருகின்ற தண்ணீரில் எதிர்நீச்சலாக சென்று அந்த ஆரியமாலாவை நான் பார்த்தேன் தாய். உண்மைதான் பார்த்தால் இருந்து எனக்கு எப்படி எல்லாம் இருக்கிறது தெரியுமா தாய்? எப்படி இருக்கிறது என்கிறாய்? அம்மா பார்த்து கண்ணுகளை பார்த்தனால் இருந்து பசிகளுக்கு கிடையாது, கண்டனாலிருந்து கண்ணுக்குமே கிடையாதம்மா. அது மட்டுமா தாயே? வேறு என்ன சொல்ல போகிறாய் மகனே? அம்மா பஞ்சனையில் படுத்து உறங்கும் போது கூட ஆரியமாலா சொப்பனத்தில் வருகிறாள் தாயே. அண்ணவளைத்தான் நம்ம திருமணம் செய்ய வேண்டும் என கூடிதான் தாயே. என்ன நீதான் ஒருவரத்து சென்று அந்த பெண்ணை பார்த்து வந்து என் தாயே என்று சொல்கிறாயா? கர்த்தவராயா, எப்படி சென்று ஆரியமாலாவை நீ பார்த்து வந்திருந்தாலும் ஆரியமாலாவை நீ ஒருபோதும் அனுமதிக்க கூடாது மகனே. ஏன் தெரியுமா? ஐயர் விட்டு பெண்ணை கேட்டார் என் மகன் நீ பல என்ன செய்யலாம்? திருமணம் செய்து வைத்து விடலாமா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி அது? இந்த பச்சைமலையில பசுமாட்டு பண்ணையும் கொல்லிமலையில குறும்பாட்டு பண்ணையும் வச்சிருக்காங்க வர நம்ம தாய் மாமன் பிள்ளைங்க. உண்மைதான். அந்த வட்டப்பொட்டுக்காரி போன குண்டிக்காரி துரிவாடம் பத்தி குண்டி பருத்தவோ கணங்கால் பருத்தவோ உடம்பு போற ஒட்டு புண்ணு சொவி சரங்கு. சரி, அது ரெண்டு பேரும் நடந்தா வருது. தாய்மாமனுடைய மக்கள் மாங்கரிப்பு பூங்கரிப்பு ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சு கட்டி வச்சிரு. தாய்மாமனுடைய மக்கள் மாங்கரிப்பி பூங்கரிப்பி இருவரையும் மனமுடித்து வைத்து விடலாம் என்று சொல்கிறாயா? இருவரையும் மனமுடித்து வைத்து விடலாமா? ரெண்டு பேர்த்தையும் அவனுக்கே கட்டி வையு. நாங்க ஆளுக்கு என்ன கூட வச்சுக்கிறோம். என்ன சொல்கிறாய்? நாங்களும் அணைச்சு போயிடுவோம் மகனே. அம்மையப்பா, இருந்தாலும் அண்ணவன் ஆரியமாலாவை மறந்து விட்டு தாய்மாமனுடைய மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நீதான் அண்ணவனுக்கு தகுந்த புத்திமதி எடுத்துச் செல்ல வேண்டும் மகனே. ஆரியமாலாவை மறக்கணும். உண்மைதான். மாமன் பிள்ளைகளை கல்யாணம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறந்த வீட்டு உறவு உனக்கு விட்டு போக கூடாது. நிச்சயமாக தாயினுடைய ஆசையை நிறைவேற்றுவது பெற்ற மகனுடைய கடமை. அதனால் தான் பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றேன். எப்படியாவது ஆரியமாலாவை மறந்து விட்டு தாய்மாமனுடைய மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பக்குவமா எடுத்து சொல்றம்மா. அவட்டு மகனே, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கின்றேன். அப்படியே தம்பி காத்தேன். அண்ணா அம்மையப்பண்ணா, அப்புறம் என்னாச்சு? ஒண்ணும் ஆகலண்ணா. எப்படி ஆகு? ஆரியமாலா கல்யாணம் பண்ணனு அம்மாட்ட விட கேட்டேன். சரி, அம்மா சொல்லுது அவங்க சாதி வேறடா, நம்ம சாதி வேற. அந்த இடத்துல போய் நீ பெண் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்ன. அம்மாவா? அம்மா போடா போ. அம்மாவுக்கு என்ன இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போய் சேர்ந்து எங்க மேலத? சரி சரி, வயசாயி போச்சு. இல்ல ஆமா ஆமா, ஆனா காலம் போற கல்யாணம் பண்ணி வாழ போறது நம்மதான். நம்மன்னா நீ ஆறு மாசம் நான் ஆறு மாசமா? விடுதா ராமராண்டா லட்சுமராண்டா? ஆமா அப்படிதான் சொல்றீங்க. பாளையத்துக்கு கிழக்கு விட மாட்டேங்கிறீங்க, வண்டியை பஞ்சராக்கி விட்டுறீங்க.
அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் வேண்ட, நாடகத்தோட வச்சுக்கலாம். அந்த பேச்சு சும்மா சொல்லி நீங்க 13 வருஷமா என்ன ஏமாத்துறீங்க, அது விடுற வைத்தியரசல் நீங்க குழப்பிக்கிட்டு. அம்மா வந்து வேண்டாம்னு சொல்லுது. சரி, காரியமால வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுது. சொல்லுது, ஆனா நீ அதை கேட்காத. கேட்கமா, ஏன்னா மனசார நினைச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணாத்தான் வாழ்க்கை நல்லா இருக்கு. இதுல எல்லாம் நான் அனுபவப்பட்டேன். மனசார நினைச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணாதனால இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். என்ன கஷ்டம் நல்லா இருக்கிற தம்பி, அது என்ன கஷ்டம் சொன்னா நீ காலையில போன் பண்ணி சொல்லி அதுக்கு ரெண்டு விளக்கமா தெரியா, நீ பேசாம தம்பி அடையா பூதி வாக்க. சரி சொல்லி அம்மா கிட்ட சொல்லி உனக்கு நான் உத்தரவு வாங்கி தர்றேன். சரி, அம்மா கிட்ட சொன்ன உடனே என்ன சொல்லு தெரியுமா? என்ன சொல்லுது? நம்ம மாமன் பிள்ளை இருக்கிறாரு, அவங்க யாரு? மாங்கரிப்பு பூங்கரிப்பு. யாரு? நம்ம மாமன் பிள்ளைக்கு மாங்கரிப்பு ஆதி பரமேஸ்வர மகன் காத்தவராயனுடைய கல்யாணம் அப்படின்னா லோக மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி வருவாங்க. அதனால 40 காட்டுக்கு பந்தல். ஆமா ஆமா. சரி, அதுக்கு அடியில ஒரு பச்சை பந்தல். அது எதுக்கு? மாப்பிளைக்கு மனவர. கூழாங்காலி மாப்பிளைக்கு மனவர. ஆமா, அடியில் ஒரு நெட்டு பெஞ்சு. நம்ம சரத்துல அந்த பெஞ்செல்லாம் போட மாட்டாங்க தெரியுமா? நீ ஒரு திட்டு கட்டால முக்கிலி போயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அத போட்டு அதுல உடைய மல்லாக்க படுக்க வச்சு மாப்பிள்ள படுக்கல வைப்பாங்க. அலங்காரம் பண்றது நம்ம சனத்துல படுக்கலாம் வைக்க மாட்டாங்க. படுக்க வச்சு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அலங்காரம் பண்ணுவாங்க. என்னன்னு செய்வா? என்னென்ன செய்யறதா? நம்ம வாங்கிட்டு வந்தாங்க ஒரு ஜாமை. ஆமா, அது ஒவ்வொன்னா செய்யறத. முதல்ல உச்சந்தலையில அறப்பு, அப்புறம் வேட்டியெல்லாம் கட்டுவாங்க. இதெல்லாம் சித்தவங்களுக்கு செய்யறதா? அப்படியா? ஆமா, என் கல்யாணத்துல இப்படித்தானே செஞ்சாங்க. செஞ்சிருப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ. அப்படியா தம்பி? இதெல்லாம் செஞ்சு செஞ்சு உன்னைய தூக்கி உட்கார வச்சு வெள்ள துணி எடுத்து ரெண்டா கழிச்சு கால் பெருவரிலையும் கை பெருவரிலையும் எடுத்து கட்டிட வேண்டியது. அப்பதான் சொல்லாம இருப்ப. அதுக்காகத்தான் அப்படி தூக்கி உட்கார வச்சு இதெல்லாம் கட்டி விட்டு அப்புறம் ஊர் பொம்பளையாளுக்கு ஊரை சுத்தி வந்து உனக்கு நனுங்கு தொடுவாங்கல்ல. பொம்பளையாளு கல்யாணம்னா அப்புறம் நனுங்கு வைக்கணுமா இல்லையா? ஆமா. அப்படி நனுங்கு தொட பொம்பளையாளு சுத்தி வந்து நனுங்கு தொடரப்ப, அடேப்பா இன்னைக்கு கல்யாணம், நாளைக்கு சாந்தி மூத்திரம், சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு பொம்பளையாள பாத்தோம்னா ஆனந்தத்துல நீ எப்படி உட்கார்ந்துருப்ப தெரியுமா? எப்படி இது ரொம்ப அசிங்கம்னு நான் வேகமா ஓடி போய் இன்னொரு வெள்ள துணியை ரெண்டா கிழிச்சு கொண்டாந்து சரிண்ணா அப்படியே தூக்கி பகட்டோட இழுத்து மேல கட்டி விட்டுரு. இவ்வளவுதான் நாடகம் ஒண்ணு இல்ல, நம்ம அடுத்து ஆரம்பிச்சிடலாம்டா.
தம்பி இதுதான் ஒரு மனுஷனுக்கு கடைசி கல்யாணம், இத்தனை எல்லாம் சொல்லி நான் செஞ்சு வைக்கிறேன், எனக்காக ஒரே ஒரு உபகாரம் உனக்கு என்ன உபகாரம் வேணும்? ஆரியமாலா அவளை கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு குத்தகை போடுறேன். ஆரியமாலா யார் நானா? ஆமா, நான் படுத்து கூட உருளுவனே தவிர அதுக்காக உருவனா? அம்மாட்ட சொல்லி உத்தரவு வாங்கி கொடு. சரி, அம்மா கிட்ட சொல்லி உத்தரவு வாங்கி தர்றேன். என்னை மறந்துடாதரா? என்ன அம்மா தாயே மகனி அம்மையப்பா தம்பி கிட்ட சொல்லிட்டேன், எடுத்து சொல்லிவிட்டாயா? ஆரியமாலா வேண்டாம். சரி, நம்ம மாமன் பிள்ளைகளைத்தான் கட்டணம்னு சொல்லிட்டேன். சரி சரி தம்பி, சரிட்டியா? ஆகட்டும் மகனி, ஒருவேளை நான் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆரியமாலாவைத்தான் கட்டுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சான்னு வச்சுக்க. சரி, இந்த மந்தையில் இருக்கிற முத்தாலே அம்மா சாமி சத்தியமா சொல்றேன், அவன் செத்தாலும் உனக்கு கொல்லி வைக்க நான் இருக்கிறேன். ஆனா எந்த காரணம் கொண்டு நீ ஆரியமாலாவை கல்யாணம் பண்றதுக்கு உத்தரவே கொடுத்துறாத? கொடுக்கவே மாட்டேன் மகனே. அப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா? சரி, அப்புறம் எனக்கும் பண்ணி வைக்கணும். ஐயோ, அந்த பாவத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது மகனே. என்ன எனக்கு கல்யாணம் பண்றது பாவமா? வெளிய எங்க தேடுவது? யார் எனக்கா? என் அளவுக்கு ரோட்ல போனா போதும் நானும் நீ பின்னாடி வர்றாங்க. அவங்க எல்லாம் வேட்டைக்கு போய் தான் பாக்குறேன், நான் இருக்கிறதே பாப்பேன். சென்று வருவாய் மகனே, நான் அண்ணனுக்கு கொடுக்கவே மாட்டேன். வரம் எந்த காரணம் கொண்டு ஆரியமாலாவை கல்யாணம் பண்றதுக்கு உத்தரவே கொடுத்துறாது? அகட்டும், போயிட்டு வரமா? அகட்டும் மகனே. தம்பி காத்தவராயா? நம்ம சொத்தழிஞ்சாலும் பரவாயில்ல, சொத்தழிஞ்சாலும், ஆனா நீ கட்டின ஆரியமாலாவைத்தான் கட்டணும். சரி தான், சரி, நீ சரி எடுத்துட்டு வா, நான் உனக்கு போய் உன் படுக்கையில சுள்ளாணி வைக்க. அது எதுக்கு? ஆனா முதலிரவுல வந்து சுள்ளாணி வச்சாதான் தூங்காம இருப்பேன். ஏன்னா ஒரு ஆம்பளை முதலிரவுல ஏமாந்து தூங்கிட்டான, அப்புறம் பொண்டாட்டி உண்ணுதல் அடுத்த அளவு போயிரு. அதனாலதான் அது சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கு. நீ இது நீயும் குத்திக்கிட்டே கிடக்கணும். சரி சரி, போப்போம். தம்பி நான் போயிட்டு வரேன். தம்பி என்னையும் மறந்துடாதரா. எனக்கு ஒரு 6 மாசம் முடிஞ்ச, 3 மாசம் விட்டா கூட போதும், முத போக நான் வச்சு எடுத்துக்கிறேன். ஆரியமாலா பத்தனா? பத்திரமா கூட்டி வரேன். அம்மா தாயே மகனி, எந்த காரணம் கொண்டு நீ உத்தரவே கொடுத்துறாது? கொடுக்கவே மாட்டேன். போய் வா, நீ கட்டின ஆரியமாலாவைத்தான் கட்டணும். ஏப்பா சொன்னதுக்கு பெட்டிக்கிற நீ கிழிப்பா பிடிக்கிறாரு, நீ கிழிச்சு போடுவியா? அவரு கிழிச்சு ஏகப்பட்டது கிழிஞ்சுகள் வரும், தூக்கிட்டு உட்காந்துருக்காரு. நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு ஆரியமாலாவை கல்யாணம் பண்ணிக்க. சரி அம்மா. மகனி நீ உத்தரவே கொடுத்துறாது, கொடுக்கவே மாட்டேன். நீ கட்டின ஆரியமாலாவைத்தான் கட்டணும். சரிண்ணா, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாரு. அம்மா தாயே எத்தனை எடுத்து வச்சாலும் வளர்ந்தாலும் ஆரியமாலாவைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். இல்லை மகனே, நம்மளுடைய திருமணம் வேண்டுமானால் தாய்மாமனுடைய மக்கள் மாந்தரிப்பு பூங்கரிப்பு என்று சொல்லப்பட்டவர்கள் பச்சைமலையிலே பசுபாட்டு பண்ணைகள், கொல்லிமலையிலே குறும்பாட்டு பண்ணைகள் வைத்துக் கொண்டு ஏகபோக செல்வர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்தவர்களை மனமுடித்து வைக்கிறேன், மனமாற ஏற்றுக்கொள்வாய். ஆரியமாலாவை மறந்துவிடும் மகனே, மறந்துவிடு. உன்னுடைய பெரியதாயார் வல்லத்து மாகாளி கோயிலுக்கு முன்னால் ஒரு கலமரம் ஒன்று பிறந்தது. அந்த கலமரம் எதற்காக பிறந்தது என்று அண்ணவருடைய ஜாதகத்தை கழித்து பார்க்கும் தருவாயில் ஆரிய மாலாவை யார் ஒருவன் மனமுடிக்கிறானோ அண்ணவருக்கு கலமரமே என்று ஜாதகத்தில் இருந்த நிலையில், அதாவது மாம்பாறை ஆசாரிமார்களை விட்டு ஆரியப்புராஜன் அந்த கலமரத்திற்கு 10,000 நச்சரிசி சுள்ளாணி வைத்திருக்கிறார். நீ சென்று ஆரியமாலாவை மணந்தாயானால் 1,000 டையர்மார்களும் உன்னை அடித்து கலவரத்தில் ஏற்றி கொன்று விடுவார்கள் மகனே. அதற்காக இந்த தாய் கண்ணால் பார்க்க முடியுமா? இந்த உலக மக்கள் எல்லாம் பார்த்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? என்ன தாய் சொல்வார்கள்? கமாஜி பிள்ளை என்று, பிள்ளை என்று Yeah.
காமாட்சியின் மகன், சிவபெருமானின் மகன், ஒரு பெண்ணுக்காக உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கின்றார் கருமரத்தில் என்று கேவலமாக பேச மாட்டார்களா? நீண்ட மகனை தாய் சொல்வதை கேளட, ஆரியமாலாவை மறந்துவிடு, மகனே மறந்துவிடு, ஆரியமாலாவை மறந்துவிடு, மறந்துவிடு, மறந்துவிடு என்று சொல்கிறாய் தாயி. கத்தபிராயா, இந்த ஊர் மக்கள் உலக மக்களும் கேவலமாக பேசினால் மறந்தால் ஆரியமாலவை தான் தாய் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாய். செத்தாலும் அந்த சீமாட்டி மடியிலே, மாண்டாலும் அந்த ஆரியமான மலையில் தான் எனக்கு உயிர் போயிடும் தாய். காத்தபிராயா, எத்தனை புத்திமையில் எடுத்துச் சொன்னாலும் மணந்தால் ஆரியமாலாவை, இல்லை என்றால் மறுவதை மேல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகப்பா, முதிர்ந்த நெல்லிக்கனியும் மூத்தோர்கள் சொல்லும், முன்னாக்க செல்லும், பின்னால் தான் இடிக்கும் என்பதை நீ ஒரு நாள் அறியத்தான் போகிறாய். அதற்காக இதற்கு நீங்கள் உனக்கு புத்திமையில் சொல்வதற்கு என்ன இயலாது மகனே? வேண்டுமானால் என்னுடைய அக்காளாகிய வல்லத்து மாகாணத்தில் சென்று நீ வரம் பெற்று வருவாய். ஐயே மகனே, வல்லத்து மாகாணிய ஆங்கார கோபத்தின் உறுப்பாளராய் நான் எப்படி அம்மா வரம் பெற்று வருவது தாயி? உன்னுடைய பெரியதாயராகிய வல்லத்து மாகாணியை நீ நேரிலே காண வேண்டுமானால், காண வேண்டுமானால் ஆரையில் அப்பட்டை உணங்கி இசை மேளத்தோடு சென்றாயானால் இசையால் மயங்கி உன்னை காணும் பொழுது வரம் பெற்று விடலாம். ஆகட்டும் தாய், கோலத்தில் இருக்கக்கூடிய நான் உனக்கு ஒருபோதும் வரம் கொடுக்க முடியாது மகனே. ஆகட்டும் தாய், சென்று வருவாய். அப்படி என்றால் என்னுடைய பெரியதாயரை நேரில் கண்டு வரம் பெற்று வருகிறேன் அம்மா. ஆகட்டும், போய் வருவாய். போய் வருகிறேன் தாய். இப்பொழுது என்னுடைய தாய் காமாட்சியோ எனது தந்தை சிவபெருமான் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் 12 பிரகாரமாக தவக்குளத்தில் இருக்கின்றது. தவக்குளத்தில் இருக்கின்ற பொழுது நான் கொடுத்தால் வரமாகப்பட்டது, பலிக்காது, நீயும் ஆரியமாலாவை சேவைக்க முடியாது, உனக்கு வர வேண்டும் என்றால் பாச்சூர்நத்தம் பரந்தமலை மேட்டிலே என்னுடைய பெரியதாயார் வல்லத்து மாகாணி குடிகொண்டிருக்கிறது. அந்த வல்லத்து மாகாணி இடத்திலே செல்லும் பொழுது கனது கொல்லிமலை பூந்தங்கள் எல்லாம் வரவழைத்து தாழ மேலம் இசைமேளத்தோடு செல்ல வேண்டும். இசையால் மயங்கி ஆலயத்து விட்டு வருவாள். அந்த நேரத்திலே என்னுடைய வரத்தை வாங்க வேண்டும். அழைக்கின்ற கனவு கொல்லிமலை பூதங்கள் எல்லாம் தாழமேலம் இசைமேளத்தோடு செல்கிறேன். பார்க்கிறேன் என்னுடைய பெரியதாயார் வல்லத்து மாகாளி, எதிர்பார்க்கிறேனே. மறந்தீர்கள் சொல்லுறாங்க உன்னை, மறந்தீர்கள்
தம்பி கொஞ்சம் கவனமா பார்த்து.